ஆசிரியர்கள் ஓய்வு வயது 61 உயர்த்த திட்டம். தமிழகத்துல 60 வயசு நிறைவடைந்த டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 25,000 மேற்பட்டவங்க மே 31 ஓய்வு பெற்ற நிலையில் 2022-23 கல்வியாண்டுல இடைப்பட்ட மாதங்கள்ல 60 வயசு பூர்த்தியாகியும் டீச்சர்ஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் தராம அந்த கல்வியாண்டு முழுவதும் பணியாற்ற வைக்க கவர்மெண்ட் திட்டமிட்டிருக்காங்க. இதனால ஆசிரியர்கள் பலர் 61 வயசு வரைக்கும் பணியாற்றும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால ஆசிரியர்கள் சங்கத்தினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழகத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் 58 வயசுல ரிட்டையர் ஆகி வந்தாங்க. கொரோனா பரவல் காரணமா 2020 மார்ச் இறுதியில முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுச்சு. இதனால கவர்மெண்டோட வருவாய் வெகுவா குறைஞ்சது. மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்த தேவையான மருத்துவ வசதிகளுக்காகவே அப்ப அதிக அளவுல செலவிடப்பட்டுச்சு. இதனால அந்த ஆண்டுல அரசு பணிகள்ல இருந்து ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஓய்வூதிய பலன்களை கொடுப்பதற்கு கவர்மெண்ட் கிட்ட நிதி இல்லாத சூழல் ஏற்பட்டுச்சு. எனவே ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட வயது 58 to 59 2020 மே மாசம் அறிவிக்கப்பட்டுச்சுங்க. 2021 ஆண்டும் கொரோனா பிரச்சனை கவர்மெண்ட வெகுவா பாதிச்சது. இதனால 59 வயச 60 மறுபடியும் கவர்மெண்ட் உயர்த்தினாங்க. இதுக்கு அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக எதிர்ப்பு தெரிவிச்சது. இருந்த போதும் திமுக அரசு அமைந்ததும் ரிட்டையர் ஆகிற ஏஜ் 60 உறுதி செஞ்சு அரசாணை வெளியிடப்பட்டுச்சுங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க நிலையில கவர்மெண்டோட இந்த முடிவுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்துல 60 வயசு நிறைவடைந்த டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 25,000 மேற்பட்டோர் போன மே 31 ரிட்டையர் ஆனாங்க. அவங்களுக்கான பணப்பலன்கள் வழங்குவது தொடர்பா பல்வேறு சர்ச்சைகள் இருந்து வருதுங்க. இந்த நிலையில 2022-23 கல்வியாண்டுல இடைப்பட்ட மாதங்கள்ல பணி ஓய்வு வயது அடையும் டீச்சர்ஸ அந்த கல்வியாண்டு முழுவதும் பணியாற்றுவதற்கு தமிழக பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க. அதாவது June 30 ஒரு டீச்சர் 60 வயசை பூர்த்தி செஞ்சா அவருக்கு ரிட்டையர்மெண்ட் வழங்காம அந்த கல்வியாண்டு முழுவதும் பணியாற்ற வகை செய்யப்பட்டு வருதுங்க. இத பத்தி தொடக்க கல்வி இயக்குனர் எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதற்கான அரசாணை ஒரு சில நாட்கள்ல வெளியாக இருக்கிறதா பள்ளி கல்வித்துறை வட்டாரத்துல சொல்லப்படுதுங்க.